Hello friends, welcome to Jora's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சதுலேருந்து நான் ஆன்லைனில் எந்த ஷாப்பிங்குமே ரொம்ப பெருசாக பண்ணலை. எங்கேயுமே வெளியில் போகாததுனால வெளியில் போய் எதுவுமே வாங்கவும் இல்லை. சில திங்ஸ் ஆஃப்டர் தேர்ட் லாக்டவுனுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் இந்த லசாடா, இங்கே உள்ள ஆன்லைன் ஷாப்பிங் லசாடான்னு சொல்லிட்டு இருக்குது, அங்கேருந்து கொஞ்சம் திங்ஸ் நான் ஆர்டர் பண்ணேன். தேவையான பொருட்கள் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். அது என்னென்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இவ்வளோ திங்ஸும் நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். முதல்ல நான் யூஸ் பண்ணுற அரிசி டப்பா வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, அதனால் அது வந்து தூக்கி போட்டுட்டு இந்த அரிசி டப்பா வாங்கினேன். இந்த அரிசி டப்பா வந்து 10 kg அரிசி வந்து இதில் கொள்ளும். உள்ள அரிசி இருக்குது பாருங்கள், ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அரிசியை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். லாக் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்ல மாம்பழம் ஸ்மெல் வருது, ஏன்னா உள்ளே வந்து மாம்பழம் போட்டு வச்சுருந்தோம். ஓகே, அது போக இங்கே வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஸ்டோரேஜ் இது மாதிரி இருக்குது. இதை வந்து ஆளாக்கெலாம் நம்ம வந்து வச்சுக்கலாம். இதில் வந்து கீழே வீல் கூட இருக்குது, நான் காமிக்கிறேன். கீழே தெரியுதா உங்களுக்கு? ஸோ உள்ள கபோர்ட்லேருந்து நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இப்படி புல் பண்ணுறதுக்கும் உள்ளே வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இதில் வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம அரிசி எடுக்கும் போது இப்படி ஓப்பன் பண்ணால் இது நிற்க மாட்டேங்குது பாருங்கள், அப்படியே விழுது. அப்புறம் எப்படி அரிசி எடுக்க முடியும்? ஒரு கையில் இது பிடிச்சிட்டு தான் இன்னொரு கையில் எடுக்க முடியும். ஸோ இது இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அரிசி ஃபுல்லாக கொட்டிட்டு திரும்ப நம்ம மூடி வச்சிடலாம். 10 kg அரிசி பிடிக்கும் இதில். ஆனால் பார்த்து அப்படி தெரியல, சின்னதாக தான் இருக்குது. இது லாக்டவுன் ஆரம்பிச்சிலேருந்து எல்லாருமே வீட்டில் இருக்காங்க, அதனால் வந்து தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டே இருக்கிறதுனால பாட்டில்ஸ் வந்து பத்த மாட்டேந்து. தண்ணி ஜக்கு வாங்கினேன், பிளாஸ்டிக்கில் தான் வாங்கினேன். ஏன்னா ரிதாக இருக்கிறதுனால அவள் கிளாஸ்லலாம் யூஸ் பண்ணாக்கா உடனே போட்டு உடச்சிடுவாள். இதையே ஒரு நான் வாங்கி ஒரு 10 times மேலே கீழே போட்டால் இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து ஃபோட்டோவில் பார்க்கும் போது ரொம்ப டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. லசாடாவோட அந்த ஃபோட்டோவில் பார்க்கும் போது ரொம்ப டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் நேரில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து 3 colors இருக்குது, ஒரு ப்ளூ கலர், க்ரீன் கலர், இந்த வயலட் கலர் இருந்துச்சு. இந்த டிசைனும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதிலே பார்த்திங்கன்னா 8 tumbler உள்ளது மாதிரி இருந்தது, இன்னொன்று வந்து 4 இருந்தது. நான் வந்து 4 tumbler உள்ளதை சூஸ் பண்ணேன். இது வந்ததுக்கப்புறமா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்த ஒரு ப்ராடக்ட் இது, ஆயில் கண்டெய்னர். இங்கே நான் வாங்குகிற எண்ணெய் பார்த்திங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இது மூணு தான் நான் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவேன். ரீஃபைன் ஆயில் வந்து பூரி இல்லை வேறு ஏதாவது ஃப்ரைக்கு பண்ணுறதுக்கு தான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிப்பேன். பாட்டிலில் தான் நான் வந்து வாங்குகிறேன். கடைங்களே வந்து செக் எண்ணெய் வந்து பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் தராங்க. அது வந்து நான் மேடை மேலே வைக்கிறதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை மாற்றணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். நிறைய டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா நீளமாக இருக்குது பாட்டில்ஸ் எல்லாமே. அதே மாதிரி நெக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்குது. நம்ம வந்து ஆயில் போடும் போதும் கஷ்டமாக இருக்கும், அது போக நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்கும். அதோட வாய் வந்து கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஊற்றுறது, ஆயிலை வந்து ஊற்றி வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி தான் நான் ரொம்ப நாளாகவே தேடிட்டு இருந்தேன். இது பாருங்கள், வாய் வந்து கொஞ்சம் நல்லா வைட் ஓப்பனாக இருக்குது, க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதுக்கு ரிவ்யூஸ் பார்க்கும் போது, இந்த இது ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஊற்றுறோம் இல்லையா, இது வந்து வடியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு 10 நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரல, ரொம்ப நல்லா இருக்குது. கிச்சன் மேடையில் வச்சோன்னாக்கா ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது கூட இது கண்டெய்னர் வந்து ஃப்ரீயாக கிடைச்சிது. இந்த ஆயில் டிஸ்பென்சரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 16.90 RM. அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் ஸ்ப்ரே. நம்ம பேக்கிங் ட்ரே, அதுக்கப்புறம் தோசைக்கல்லாம் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வாங்கினேன். பாட்டில் மட்டும் தான் வந்துச்சு, உள்ள ஆயில் நான் தான் ஃபில் பண்ணேன். ஸோ இது இப்படி ஸ்ப்ரே பண்ணோன்னாக்கா நல்லா நம்மளுக்கு தோசைக்கல், அப்புறமா பேக்கிங் ட்ரே எல்லாமே நம்மளுக்கு ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்ப்ரே அடிக்க மாட்டேங்குது, கொஞ்சம் உள்ளே வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது. இத்தனைக்கும் நான் அந்த ஸ்ட்ரா வந்து வெளில எடுத்து கீழே கொஞ்சமாக கட் பண்ணி விட்டேன், அப்படி இருந்தாலுமே அப்படி தான் இருக்குது. அடுத்து என்னோடய ஃபேவரட் பார்ட், க்ரில் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வாங்கினோம். இது வந்து போர்ட்டபிள் பேன், எங்கேனாலும் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது இப்படி ஸ்லைட் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். உள்ளே வந்து நம்ம சாக்கோல் போட்டுட்டு ஃபயர் லிட் பண்ணிவிட்டு நம்ம மேலே இந்த மாதிரி ப்ரான், ஃபிஷ்ஷு, சிக்கன் எல்லாமே வச்சுக்கலாம். இது ஒரு சூட்கேஸ் சைஸில் இருக்கிறதுனால நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம்.
கீழே நாலு கால் இருக்கு பாருங்க அப்படி விரிச்சோனே நிக்குது நான் உங்களுக்கு மடிச்சு காமிக்கிறேன் மறுபடியும் இது ஒன்று வாங்கினேன் அடுத்து வந்து இந்த சைனீஸ் ஃபுட் பண்ணுறதுக்கு பெரிய ஓக்கு வாங்கினேன் இது வந்து கார்பன் ஸ்டீல் மெட்டீரியல் இது கொஞ்சம் நான் வந்து ஆன்லைனில் பார்க்கும்போது கொஞ்சம் நிறையா இதுக்கு என்ன சொல்கிற சீசனிங் பண்ணணும்னு போட்டிருந்துச்சு நான் என் ஹஸ்பண்ட் வச்சுட்டு யோசித்தாங்க இவ்வளோ வேலை பண்ணணுமா அப்படின்னு பட் நான் வந்து நம்ம வச்சுருக்க அயன் கடாய் அயன் மெட்டீரியல் எல்லாமே வந்து சீசனிங் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொன்னதுனால இது ஒன்று வாங்கினேன் இது நல்ல பெருசாக இருக்குது அவங்களே வந்து ஆயில் தடவி தான் கொடுத்துருக்காங்க நான் இது சீசனிங் பண்ணும்போது நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா ஹெவியாக இருக்குது இது ஸோ நல்லா இப்படி நம்ம ஸ்டர் பண்ணி நல்லா குலுக்கி விட்டு பண்ணுறது தான் நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ் சில்லி சிக்கன் சில்லி ப்ரான்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு வசதியான ஒரு ஓக் இது ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சி இது ரொம்ப ரீசெண்டாக இப்போ தான் வாங்கினேன் நேற்று தான் இது டெலிவரி வந்தது பேக் வித் என் போயிருந்தேன் அங்கே வந்து கொஞ்சம் ஸ்டப்ஸ் வாங்கினேன் இது வந்து சோமாஸ் பிடிக்கிற அந்த மோல்டு என்கிட்ட இல்லை ஸோ அதனால் அது ஒன்று வாங்கினேன் ஒரு குட்டி ஸ்பேட்சுலா ஆல்ரெடி என்கிட்ட ஒன்று இருக்குது இது வந்து மிக்சி ஜார்லேருந்து வலிச்சு எடுக்கிறதுக்காக ஒன்று வாங்கினேன் தனியாக அப்புறம் இது பார்த்திங்கன்னா சிலிகான் மேட் இதை வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன் இதை பேக் வித் என்ல வாங்கல ஆன்லைன் ஆர்டர் பண்ணேன் நல்லா பெருசாக இருக்குது நான் வச்சுருக்கிறது ப்ளூ கலர் ஸோ இது நம்ம சப்பாத்தி மெயினாக பரோட்டா சுடும் போது நம்ம மேடில் தான் நான் யூஸ்வலாக பண்ணுவேன் இது வந்ததுக்கப்புறமா இதில் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது அதுக்கப்புறம் ஏப்ரான் வாங்கினேன் இந்த ஏப்ரான் பார்த்திங்கன்னா ஹாஃப் ஏப்ரான் என்னோட அவன் மிட்டன்ஸ் வந்து அவனுக்குள்ளே வச்சு நான் ரோஸ்ட் பண்ணிட்டேன் என்னோடய மிட்டன்ஸை தெரியாமல் ப்ரீஹீட் உள்ளே இருக்கிறது தெரியாமல் ப்ரீஹீட் பண்ணிட்டேன் அதனால் அது ரொம்ப ரோஸ்ட் ஆகிடுச்சு ஸோ அதனால் புதுசாக ஒன்று வாங்கினேன் ஒரு அவன் மிட்டன்ஸ் இந்த திங்ஸ் மட்டும் நான் வெளியில் போய் வாங்கினேன் மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் தான் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஹால் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீ கேக் பண்ண செஞ்சு காமிக்கிறேன் நான் ஆல்ரெடி டீ கேக் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸோடு இருக்கும் இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட் தான் பட்டர் எக்கு சுகர் மாவு எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட் தான் 100 கிராம் பட்டர் 100 கிராம் சுகர் 100 கிராம் மாவு அது 100 கிராம் உள்ள எல்லா அளவுக்குமே ரெண்டு முட்டை இன்றைக்கி ஆட்டா யூஸ் பண்ணி ஹோல் வீட்டாக பண்ண போகிற நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் நல்லா ஃப்ளஃபியாக வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம் பட்டரை வந்து நல்லா ஓரளவுக்கு பீட் பண்ணிட்டேன் அடுத்து நம்ம இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அது வந்து ஒரு நான் வந்து நல்லா பொடிச்சிருக்கேன் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக இருக்குது நாட்டு சர்க்கரை 100 கிராம் சர்க்கரை வந்து நல்லா பீட் பண்ணிட்டேன் முட்டையை வந்து 1/1 சேர்த்துக்கலாம் அடுத்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து நான் ஆரஞ்சு ஜஸ்ட்டு போட போகிறேன் அதாவது மேலே இருக்க அந்த தோல் பகுதியை மட்டும் சீச்சு போடலாம் அந்த ஒயிட் பகுதியை போடாதீங்க கசந்துடும் ஸோ கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு பஞ்சுக்காக போட போகிறேன் இது வேணான்னா இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் லைட்டாக அதோட மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மிக்ஸ் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இதில் வந்து நான் 100 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க இது கூட சால்ட்டு கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் சால்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்மளோட வெட்டி கிரீடியன்ஸ் எதுவும் சேர்த்துடலாம் கேக் பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இங்கே வந்து நான் ரெண்டு கேக் டின்னு எடுத்திருக்கேன் ஒன்று வந்து அவனில் வச்சு காமிக்க போகிறேன் இன்னொன்று வந்து ஸ்டவ் மேலே வச்சு காமிக்கிறேன் ஸோ ரெண்டுமே நான் லைன் அப் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட பேக்கிங் பேப்பர் இருந்துச்சுனாக்கா அதை போட்டு லைன் அப் பண்ணிக்கோங்க என்கிட்ட காலி அடிச்சு கொஞ்சமாக மாவு போட்டு டஸ்ட் பண்ணிடுங்க அப்படி கொஞ்சம் மாவை இதுலேயும் கொஞ்சத்தை அதுலேயும் போட்டுக்கலாம்
பேட்டர் இந்த பர்டிகுலர் கேக் பேட்டர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணியோ பாலோ ஆட் பண்ணிட வேணாம். ஸோ இப்படி வந்து ஸ்பேட்சில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் ஸ்டவ் மேலே வைக்க போகிறேன். இது அவனில் போகுது, ரெண்டுமே ப்ரீஹீட் ஆகி ரெடியாக இருக்குது. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு கடாயில் வந்து நல்லா ப்ரீஹீட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன். 15 minutes அது அடுப்பை பற்ற வச்சு நான் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி தெரியுது. இது உள்ள இப்போ நம்ம கேக் டின்ன வச்சுட்டு மூடி போட்டாச்சு. இந்த கேக் வந்து எப்படியும் 15 to 20 minutes ஆகும். பேக் ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். அவனும் ப்ரீஹீட் ஆகி ரெடியாக இருக்குது. 180 degrees Celsius ஒரு 15 minutes ப்ரீஹீட் பண்ண விட்டுட்டேன். ஸோ கேக் டின்ன உள்ளே வச்சுட்டு நம்ம மறுபடியும் ஒரு 15 minutes செட் பண்ணலாம். அவனில் வந்து இன்னும் பேக் ஆகிட்டு தான் இருக்குது, முடிய போகுது. நம்ம சட்டியில் வச்சது குக் ஆகிடுச்சு, 20 minutes ஆச்சு, க்ளீனாக வந்திருக்கு, ஓரங்கள்லாம் விலகி வந்திருக்கு. ஸோ எப்படின்னா பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நான் கொஞ்சம் பேர் என்கிட்ட வந்து ஒரே அதாவது பேக்கிங் பண்ண யூஸ் பண்ணுற யுட்டன்ஸில்லை ஏன் மறுபடியும் நம்ம குக்கிங் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டாங்க. ஏன்னா இதுக்காண்டி தான் குக்கர்லேயும் நீங்கள் இதை பண்ணலாம். கேஸ்கெட்டும் மேலே விசிலும் வைக்காதீங்க. இதே மாதிரி ப்ராசஸ் தான், குக்கரை வச்சுட்டு மேலே மூடி போட்டுட்டு 15 minutes ப்ரீஹீட் பண்ண விட்டுட்டு அப்புறம் கேக் பேட்டர் உள்ளே வச்சு நீங்கள் அந்த கேக் ரெசிபிக்கு ஏற்ற மாதிரியான டைமிங்கை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கேக் பேக் ஆகி வந்துடும். இதை க்ளீன் பண்ண இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னால தான் நான் அதே ஒரே கடாயவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பேர்ன் ஆகும் இல்லையா, அதுக்காண்டி தான் இனிமேல் இதை நான் வந்து பேக்கிங் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வெளியில் எடுத்துகிட்டு நல்லா கூல் டவுன் பண்ணதுக்கப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸ்டவ் மேலே வச்சது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, செம்ம சாஃப்டாக இருக்குது. அவனில் வச்ச கேக்கும் நல்லா ஸ்பாஞ்சியாக ரெடியாக இருக்குது பாருங்க. எடுத்து நான் வெளியில் வச்சு ஃபுல்லாக கூல் டவுன் ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ எல்லாத்தையும் சந்திக்கிறேன். பாய், குட் நைட்.